மரகத லிங்கம் ஒரு வகை சிவலிங்கம். மரகதத்தால் செய்யப்பட்டிருக்கும் தமிழகத்தின் பல கோவில்களில் மரகத லிங்கங்கள் உள்ளன. மரகத கல் 9 நவரத்னங்களுள் ஒன்றாகும். நவகிரகங்களில் புதனுக்கு உரிய ரத்னமாக மரகதம் கருதப்படுகிறது. சில குறிப்பிட்ட நவரத்னங்களுக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு. புதனுக்கு உரிய மரகதத்தை லிங்க வடிவில் வழிபடுவது சிறந்தது என்று புராணங்கள் கூறுகின்றன. சிலைகளும் சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில மன்னர்கள் மரகத கல்லில் லிங்கத்தை வடிவமைத்தனர். கண்ணாடி பாத்திரம் ஒன்றில் பாலை ஊற்றி அதில் மரகதத்தை போட்டால் பால் முழுவதும் பச்சை நிறமாக தோன்றும். நீர் நிறைந்த பாத்திரத்தில் போட்டால் நீர் முழுவதும் பச்சையாக தோன்றும். இப்படிப்பட்ட குணமுடைய கல் மிக விலை உயர்ந்த கல்லாகும். மன்னர்கள் இந்த வகை லிங்கங்கள் கோவிலில் வைத்து வழிபடுவதையே சிறப்பு என்று கருதினார்கள். மரகத லிங்கத்தை வணங்குவதன் மூலம் சகல விதமான தோஷங்களில் இருந்தும் நிவர்த்தி பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி ஆரோக்கியம் அரசருக்கு நெருக்கமான பதவிகளில் அமரும் யோகத்தை மரகத லிங்கம் தரக்கூடிய வல்லமை படைத்தது என்கிறார்கள். வியாபாரத்தில் விக்தி அம்சம் பெறவும் மரகத லிங்கத்தை வணங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.